வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற செடி என்னென்னா நந்தியாவட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரிய நந்தியாவட்டை, சின்ன நந்தியாவட்டைன்னு ரெண்டு விதம் இருக்குது. இது வந்து அழகுக்காக வீட்டில் வச்சு வளர்த்துவாங்க. இது நம்ம ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்தணும்னா போதும். இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து தலைக்கும் வைக்கலாம். ரெண்டு பூ வச்சோம்னா தலையில் நல்லா நிறைய பூ வச்ச மாதிரி இருக்கும். இந்த செடி வந்து உங்களுக்கு பெரிய மரமாக வரும். இது வந்து மரமாக வந்த செடி. இந்த செடியில் வந்து நீங்கள் பெரிய மரமாக வந்த செடியில் இந்த மாதிரி கிளை இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கிளையில் ஒரு கிளையை நீங்கள் இப்படி ஒடிச்சு இதை வந்து நீங்கள் வீட்டில் தொட்டியில் நட்டு வச்சிங்கன்னா போதும். இது வந்து சீக்கிரமாக தளஞ்சு வந்துடும். இந்த பூ வந்து பறித்து கண் நோய் இருக்கிறவங்க, கண் வலி, கண்ணில் சோர்வு, கண்ணில் கட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பூவை வந்து கண்ணில் ஒத்தி எடுத்தால் போதும். அதை வந்து நல்லா குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண் மூடிக்கிட்டு அந்த பூவை வந்து அப்படியே அந்த கண் மேலே அப்படியே ஒத்தி எடுத்தோம்னா நல்லா அந்த கண் பிரச்சனைகள் வந்து குறையும்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த செடி நிறைய வீடுகளில் அழகுக்காக தொட்டியில் வச்சு வளர்த்துறாங்க. ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது, ரொம்ப அழகாக்கக்கூடியது. நம்ம வீட்டை வரவேற்பறையில் இந்த செடியை வந்து வச்சு வளர்த்தலாம். நம்ம வந்து பெரிய மரமாக வளர விடாமல் பண்ணணும்னா அப்பப்போ வந்து நம்ம மேலே இருக்கிற வளர்ந்து வர இதை வந்து கட் பண்ணி விட்டுட்டோம்னா, தளைஞ்சு வரும்போது கட் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த செடி நல்லா வந்துடும். எப்பவும் போல் நம்ம மண்கலவை தயார் பண்ணி கொஞ்சம் பெரிய தொட்டியாக நம்ம வச்சுக்கணும். இதுக்கு பெரிய தொட்டியாக வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு வரும், வறட்சியையும் தாங்கி வரக்கூடியது. நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதுக்கு தண்ணி ஊற்றினோம்னா போதும், நல்லா உங்களுக்கு வந்து தளைஞ்சு வரக்கூடிய செடி. ரெண்டாவது, இது வந்து குளிர்ச்சியானதுங்கிறதுனால கண்ணோய்க்கு மருத்துவம் கொடுக்கறதுனால இதை வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்த்தலாம். இந்த மாதிரி செடிகள்லாம் நம்ம குழந்தைகளுக்கு வந்து சொல்லித்தரணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு இந்த செடியோட மகத்துவம்லாம் புரியும். இதுக்காக கண்டிப்பாக நீங்கள் இந்த செடியை வந்து உங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துங்க. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.